கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வரும் திங்கட்கிழமை மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இல்லத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அரசின் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய ஊழியர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெகுவாக பாராட்டியுள்ளார். மிக குறுகிய காலத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிய அயராது உழைத்த கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னார்வலர்கள் ஆகியோருடன் திட்டத்தின் வெற்றிக்கு உதவிய அரசுத்துறை அலுவலர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் அவர்களை வழிநடத்திய அனைத்து உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கலைஞர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களை நாளை மறுநாள் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மகளிர் உரிமை தொகை வழங்கிய இடத்திலே கூட அந்த பயனாளிகள் அதை பெற வேண்டிய விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாலுகா அளவிலே, வட்ட அளவிலே இதற்காக தனியான உதவி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முற்றிலுமாக தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த தகுதியை பெற்றிருக்கக்கூடியவர்கள், தாங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தினாலே அதிலிருந்து விடுபட்டு போயிருந்தால் அத்தகைய உதவி மையங்களை நீங்கள் அணுகலாம். இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் 30 நாட்களுக்குள் கோட்டாட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 56 லட்சம் பெண்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட காரணங்களும் நாளை மறுநாள் முதல் அவர்களின் செல்போன் எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதனை கருத்தில் கொண்டு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமைத் தொகை வழங்க வேண்டுகோள் விடுத்துள்ள அவர், அத்திட்டத்தில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதேபோல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.